நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது அது என்னமோ தெரியலையா. அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்ல அப்பா அப்படி அப்புறம் போல தோணுது. சமூக ஊடகங்கள் வந்துட்டு தலைவரையும் புலிகள் அமைப்பையும் கொண்டாடினதுக்காகவே முடக்கியிருக்காங்க. இந்த சர்வதேச அளவிலான தடை தான் அதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. சார், நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி பின்னாடி என் தலைவன் படம் இருந்துச்சுன்னா தெரிச்சு ஓடிடும். தடை கிடையலாம், ஒன்றும் இல்லை. மேசையில் இப்படி நானும் எங்கள் அண்ணன் நிற்கிற படத்தை அப்படி லேமினேட் பண்ணிவிட்டு வச்சுருவேன். எவ்வளவு பெரிய ஆளாவனால் வந்து இதை பார்த்துட்டு தான் நீ போகணும் போது அது உடஞ்சு நொறுங்கிடும். நீ தடை கிடையெல்லாம் போடணும். அது இந்தியாவிலேயாமடான்றேன். தடை ரிசல்ட் சட்டசபையில் தடை இந்தியாவிலேயாமடா நமக்கு இல்லை அப்படின்ட்டு போயிடுவேன். இதே நெல்சன் மண்டேலாவுக்கு எந்த பாராளுமன்றம் அவரை பயங்கரவாதின்னு சட்டம் ஏற்றி சிறையில் அடைச்சதோ அதே பாராளுமன்ற வாசல்ல அவருக்கு சிலையை திறந்து வச்சிருக்குல்ல, அப்படி ஒரு சூழலை உருவாக்காம விட்டு போயிருவோம். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு, எட்டி எடுப்பாலே மிஞ்சி போடும். என்னடே இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா தெருத்தருவா, அவர் படம் இருக்கும் தெருத்தருவா. இல்லை, இப்போவே எல்லா அலைபேசியிலையும் எல்லா என்னுடைய ரெண்டு அலைபேசியிலையும் எங்கள் அண்ணன் தான் இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், என் வீடு முழுக்க எங்கள் அண்ணன் தான், என் பிள்ளைகளுடைய அலைபேசி முழுக்க முகப்பு படம் எங்கள் அண்ணன் தான். இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது தேர்தலில் இப்போ பணி அனுப்பப்பட்டிருங்க, அதில் பணி இல்லை எங்கள் அண்ணன் படம். அந்த அதிகாரி வட இந்திய அதிகாரி போட்டிருப்பாங்க, அவன் வந்து டக்குனு என் வண்டியை நிறுத்தினான். நான் தெரிஞ்சிருச்சு, வந்தானே ஒரு வணக்கத்தை போட்டான். போட்டோன்னே இந்த பணியினை பார்த்தோன்னே என் தம்பி பிரபு வளர்க்குறீங்கிறார் டெல்லியில், இறக்கி விட்டு அப்படி நின்று இருக்கான். ஒரு ராணுவமே வந்து துப்பாக்கியோட வந்து ரவுண்ட் அப் பண்ணிருது. அப்போ பண்ணுற பயந்துக்கிட்டு எல்லா இது பண்ணார். கடைசியாக கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தா சீரோட செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லா ராணுவ வீரர்களுக்கு. அப்புறம் பார்த்தா தெரியுது பூரா எங்கள் ஆளுங்க, எங்கள் தமிழங்க, என் ரத்தம். அவன் வந்து அண்ணா ப்ளீஸ், எங்கள் மூத்தவர் வந்து இட பாவிகளா, கொஞ்ச நேரத்தில் இருக்கு நடுக்கு வச்சு விட்டீங்களா. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு, கூவிடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வானூர்திக்கில் ஏற போகும்போது அந்த ஏரோ பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள வரும்போது எப்படி ஸ்டங்க அப்படி கண் அப்படி பாதுகாப்பாக துப்பாக்கியோட வந்து என்னை எப்படி கூட்டிகிட்டு போய் எப்படி இப்படி இப்படி ஏற்றும்போது எங்கள் அண்ணன் பார்க்குறாரு மூத்தவர், டே தம்பி என்னப்பா இதனால தான் தம்பி இந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்க, ரொம்ப இதாக இருக்கடா, நமக்கே ஒரு மிதப்பாக இருக்கடா அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் வண்டி ஏற்றின விதம் வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னா ஒரு